வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இட்லி பஜ்ஜி எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் வச்ச இட்லி மீந்து போனால் சாயங்காலம் அழகாக டீக்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பற்றி முதலாவது நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இட்லி எடுத்துக்காங்க. இது நான் காலையில் அவித்த இட்லி தான். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கேன். கடலை மாவு, கடலையை பொட்டுக்கடலையை பொடி பண்ணி எடுத்துருக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வத்தல் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காய பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம எவ்வளோ இட்லி எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு அந்த கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அரிசி மாவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்காங்க. நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் காரம், உங்கள் காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. உப்பு கம்மி பண்ணி போடுங்க. காயம் கொஞ்சமாக போட்டுக்காங்க. உப்பு ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு போட்டு தான் வச்சுருப்போம், அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் பாருங்கள். ஈவினிங் நம்ம ஒரு டீ காஃபி போட்டோம்னா அதுக்கு காலையில் உள்ள இட்லி வச்சு அழகாக பண்ணி கொடுத்தோம்னா தெரியவே செய்யாது. இட்லியில் தான் பண்ணியிருக்கோன்னு அதை பிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்காங்க. ஒரே அடியில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. ஒரே அடியில் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஈஸியான வேலை தான். எல்லாம் அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள். இல்லை அங்கனங்கனையாக உப்பு இருந்துடக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பொட்டுக்கடலையே பொடிச்சு பண்ணியிருக்கோம், அதனால தான் இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் சரியான பருவம். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்புறமா அந்த இட்லியை எப்படி வெட்டணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்லைஸாக அழகாக அப்படி வெட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வெட்டி எடுக்கணும். நம்ம இட்லி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் கவனமாக மெதுவாக வெட்டினீங்கன்னா இதே மாதிரி அழகாக வந்துடும். ஒரு பீஸாக அழகாக இப்படி எடுத்துக்கோங்க. மொத்தமாக வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி அழகாக வெட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இந்த எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த இட்லியை நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல மாவு அதில் முக்கி போட்டுருங்க. ஒன்றுன்னா போடுங்க, மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி ஒன்றுன்னா போடுங்க. அது நல்ல நம்ம எண்ணெய் காய வச்சு போடணும். அப்புறமா அடுப்பை சிம்மில் பண்ணிக்காங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெயை அப்புறம் அடுப்பை சிம்மில் பண்ணிடுங்க. ஒன்றுன்னா புரட்டி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வரணும். அது வெந்து வாரது நமக்கு தெரியும். நல்லா வேக விடணும். வேக விட்டால் தான் அந்த கிறிஸ்பியாக அழகாக வரும். பார்த்துக்காங்க, மொறு மொறுன்னு வரும். நமக்கு உடனே அந்த டீ காஃபிக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரமாக வச்சு சாப்பிட்றோம்ல,
நம்ம வாழைக்காய் பச்சி வெங்காய பச்சி இந்த மாதிரி போடும்ல இதை மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம இட்லி வச்சுருக்குறோம் அவ்வளோதான். நீங்கள் யாரும் வீட்டுக்கு நம்ம திடீர்னு வந்தாலும் கூட இதை பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் இட்லியில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ பஜ்ஜி தந்திருக்காங்கன்னு தெரியும். அப்புறமா அவங்க சாப்பிட்டு ஒரு வேளை கண்டுபிடிச்சா தான் உண்டு, மற்றபடி அதை கண்டே பிடிக்க முடியலை. இங்கே ஒருக்கா இப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்து பாருங்கள். பாருங்கள் இந்த கலர் வர்றது வரைக்கும் எடுங்க, அது வரைக்கும் வேக போட்டுட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி புரட்டி போட்டு எடுங்க. பாருங்கள் இப்போ அழகாக கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்கணும். ரெண்டு பக்கமும் ஒன்று மாதிரி வெந்து வந்திருக்கணும். பாருங்கள் இப்போ நமக்கு இட்லி பச்சி அழகாக ரெடியாகி வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் அதை ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் வாழைக்காய் வச்சு பிச்ச மாதிரியே தான் இருக்கும். உள்ளால் நமக்கு பார்வைக்கு வாழைக்காய் இருந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா அழகாக மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கு. பாருங்கள் நமக்கு இப்போ இட்லி பச்சி ரெடி ஆகிட்டு.